எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்னல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுடைய விவகாரங்களிலே வாழ்க்கை நெறியிலே நிரந்தரமாக தொய்வில்லாமல் செய்யக்கூடிய பணிகளை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகமாக செய்வது என்பது ஒன்று, தொடர்ச்சியாக செய்வது என்பது வேறொன்று. உதாரணத்துக்கு ஒரு சின்ன அமலாக இருந்தாலும், ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அதனை நியமமாக தொடர்ச்சியாக செய்வது இருக்கிறது, அது இறைவன் அதிகமாக விரும்புகிறான். ஆனால் பல பேர்கள் இதற்கு நேர் முரணாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திடீர்னு ஆர்வத்தில் அதிகமாக, உதாரணமாக இபாதத்தை எடுத்துக்காங்களே, அதிகமான முறையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ அப்துல்லாவே, நீர் இந்த மனிதரை போல் ஆகிவிடாதீர். இந்த மனிதர் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதார், பிறகு அவர் விட்டு விட்டார் அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லியே காமிக்கிறாங்க. ஆக அருமையானவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம்தான். உண்மையிலேயே இறைவன் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதை நியமமாக செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கடமையான வணக்கங்களிலே இபாதத்துக்களிலே எந்த விதமான தொய்வும் கிடையாது. அதாவது தொழுகை, நோன்பு, அதிலெல்லாம் அப்படியே செஞ்சு தான் ஆகணும். ஆனால் உபரியான வணக்கங்களில், இறைவனும் விரும்பக்கூடிய இறைவனை நெருங்குவதற்கான வணக்கங்களில் ஈடுபட்டுன்றோம் அல்லவா, அதிலே ஒரு ஒரு ஸ்திரமான, ஒரு தொடர்ச்சியான, முறையான முறையிலே நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நோம்பில் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், ரமலான் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக வரும் பள்ளிவாசலில் முதல் ரெண்டு மூணு நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வரமாட்டாங்க. இப்போ என்ன காரணம், அதுக்கப்புறம் அவங்க 27ஆம் கிழமைக்கு வருவாங்க. ஆக இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோடா பாட்டில் உற்சாகம் அப்படிங்கிறது, திடீர்னு உற்சாகம் வரும், தட்டாபுடான இறங்குவாங்க. அங்கே தொழுகையிலே ஆகட்டும், இரவு தொழுகை ஆகட்டும், எல்லாமே செய்வாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் இருந்துடுவாங்க. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அப்துல்லாவை பார்த்து சொல்கிறாங்க, அப்துல்லா நீங்கள் அந்த மாதிரி ஆகிடாதீங்க. ஆக குறைவாக அமல் செய்தாலும் கூட அதை நிரந்தரமாக சரியான முறையில் தொடர்ந்து செய்யுங்க. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கை வசதிக்காக, உங்கள் உணவு தேவைக்காக அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்ற பொழுது அதில் திடீரென்று மாற்றம் கொண்டு வராதீர்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நாஃபியூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு, எகிப்துக்கு அது வியாபாரத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவர் என்ன பண்ணார்னா, அங்கே வியாபார சரக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டு ஈராக்குக்கு அனுப்ப ஆரம்பித்தார். உடனே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த தோழரை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க, ஏன் நீங்கள் திடீர்னு மாற்றுறீங்க, எதனால் இப்படி செய்கிறீங்க, பாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன அந்த அதிசய மேற்கோளுக்கு அனுப்பி சொல்கிறாங்க. அப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான வழியை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பொழுது அதிலே அவர் ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். திடீரென்று என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதனை அவர்கள் வலியுறுத்தி சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு இபாதத் செய்கின்றோம் என்பது பெரிதல்ல, அதை முறையாக செய்கின்றோமா, தொடர்ச்சியாக செய்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். சின்ன செயலாக இருந்தால், உதாரணமாக ஒரு 2 ரக்கத்து தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை தொடர்ந்து தினமும் தொடக்கூடியவராக நீங்கள் இருந்தால் அது இறைவன் நேசிக்கின்றான். அது இல்லாமல் திடீர்னு செய்கிறது, திடீர்னு விட்டு விடுவது இப்படிப்பட்டவர்களை இறைவன் நேசிக்க மாட்டான் என்று சுட்டி காட்டினார்கள். இதை பாருங்களேன், திருக்குறான் சுட்டி காட்டுவதை, إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ. எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, திண்ணமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள். மேலும் அவர்களிடம் கூறுகின்றார்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின்
நற்செய்தினால் மகிழ்ச்சி அடையுங்கள். அன்புக்குரியவர்களே, இறைவேதம் சொல்வதை பார்த்தீர்கள் தானே? இன்னல்லதீன காலு ரப்புன்னல்லாக சும்மஸ்த காமம் என்று இறைவன் கூறுகிறான். நீங்கள் அல்லாதான் எங்களுடைய இரட்சகன் என்று சொல்லி அதில் எவர்கள் நிலைத்து நிற்கின்றார்களோ, தத்தனதுல் அலஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குகள் இறங்குகிறார்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். எனவே நாம் நம்முடைய செயல்களிலே உறுதியாக இருப்போம், நிலைத்தன்மையோடு இருப்போம், அதை தொடர்ச்சியாக செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.